நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு எது தியாகம் என்பது குறித்து ஒரு சிந்தனை. தியாகம் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள பலவிதமான கருத்துக்கள். ஒன்றை விட்டு தருவது அல்லது தன் வசம் இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக துறந்து விடுவது, இப்படி பலவிதமான சிந்தனைகள். நம் வாழ்க்கையிலே கூட நம் முன்னாலே நம் பெற்றோர்கள் கூட தியாகிகள் தான். அவர்கள் நமக்காக மிகச் சிரமப்பட்டு நம்மை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். மிக ஒரு போராட்டமான காலகட்டத்திலே கூட அவர்கள் இரவு பகல் பார்க்காமல் கண்விழித்து நம்மை வளர்த்து ஆளாக்குகிறார்கள். நம்மை வளர்த்து ஆளாக்குகின்றவர்கள் படுகின்ற பாடு, அப்படி அந்த பாடுகளின் போது அவர்கள் பல இன்பங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது. உதாரணமாக, ஒருவர் ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறார், அவருக்கு இரவு பணி, நைட் டியூட்டி, காலமெல்லாம் அவர் நைட் டியூட்டி பார்த்து தான் வேலையே செய்தாக வேண்டும். அந்த வேலை எப்படி? பகலிலே வேலை செய்வதற்கு வேறு நபர்கள் இருக்கிறார்கள், இரவு பணிக்கு சென்று இரவு முழுக்க பணியாற்றி விட்டு வர வேண்டும், பகல்ல ஏதோ முடிந்த அளவு தூங்கிக் கொள்ளலாம். அப்ப அந்த அப்பாவை நாம் பார்க்கும்பொழுது என்ன சொல்லுவோம்? எனக்காக, எங்கள் வாழ்க்கைக்காக எங்கள் அப்பா இரவு தூங்கியதே இல்லை, அவர் இரவு தூக்கத்தை தியாகம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆக, பிறருடைய நன்மை கருதி நம் வசம் இருக்கின்ற ஒன்றை நாம் இழப்பது தருவது, இது தியாகம் என்று சிந்திக்கப்படுகிறது. இது இந்த உலகத்தில் இப்போ நாம் தியாகத்திற்கு வைத்திருக்கிற பொருள். பலர் வந்து இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். நம் கண்ணெதிரிலே நாம் பார்த்த தியாக காட்சிகளை எல்லாம் நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பெரியவர் புராணத்தை தொட்டும் வரலாற்றை தொட்டும் எது தியாகம் என்பதற்கு விளக்கம் தருகிறார். காரி, பாரி, ஓரி என்றெல்லாம் கடையேழு வல்லல்களை பற்றி நாம் சொல்றோம். இதுல பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தவன். இந்த கதை நம் எல்லோருக்குமே தெரியும். அதே போல பேகன் என்பவன் மயில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த பொழுது தன்மேல் இருந்த ஆடையை எடுத்து அதற்கு போற்றியவன். அதிகமான் என்பவனுக்கு சிரஞ்சீவி தன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவை என்ன பண்றா, தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை அவனுக்கு கொடுத்து விடுகிறாள். இப்படி நாம் நம்முடைய வரலாற்றிலே பல தியாகங்களை பார்க்கிறோம். இந்த தியாகங்களை பார்க்கும் பொழுது இதுல நமக்கு ஒரு கேள்வி. உதாரணத்திற்கு பாரி முல்லைக்கு தேர் கொடுத்த அந்த விஷயம் இருக்கிறது, இதுல அவனுடைய கருணையை கடந்து இந்த இடத்துல சிலர் அவனை ஒரு முட்டாளாக பார்க்கின்ற ஒரு ஆபத்தையும் நாம் பார்க்கிறோம். ஒரு ராஜா பொய்யும் பொய்யும் ஒரு கொடிக்காக தன்னுடைய தேரை கொடுப்பானா? கொஞ்சம் யோசிச்சு அந்த இடத்துல ஒரு கொம்பு நட்டு ஒரு பந்தல் போட்டு அதில் படர விட்டுருக்கலாம், அத்தோடு போயிருக்கோம். முட்டாள்தனமாக தன்னுடைய தேரையே கொடுத்துட்டு வந்துட்டானே, இது எந்த வகையில் சரி என்று அறிவுபூர்வமாக இதை பார்த்து கேள்வி கேட்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அதே போல தான் பேகனுக்கும். பைத்தியக்காரன் இதற்காக தான் போத்திக் கொண்டிருந்த சால்வையை போய் தருவானா? எத்தனையோ வழி இருக்கிறது இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்று. இதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பெரியவர் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார். புத்திசாலித்தனம் என்பது வேறு, உணர்ச்சி வயப்பட்டு அந்த உணர்வின் மிகுதியிலே தியாகம் செய்வது என்பது வேறு. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அறிவுபூர்வமாக செயல்பட்டால், அறிவுபூர்வமாக செயல்பட்டு புத்திபூர்வமாக நடப்பதுதான் சிறந்தது அப்படிங்கிறது அது ஒரு புறம். ஆனால்
அதற்கு கூட நேரம் கொடுக்காத அளவிற்கு உணர்ச்சி வயப்பட்டு மிகுந்த கருணை உள்ளத்தோடு நடந்து கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை புத்திசாலித்தனத்தை விட மேலானதாகத்தான் நாம் கருத வேண்டுமே அன்றி அதை நாம் அறிவோட்டத்தோடு கலந்து பார்த்து சிந்தித்து நாம் வந்து ஏற்கக்கூடாது, பழிக்கக்கூடாது, விமர்சிக்கக்கூடாது. ஒரு நல்ல காரியத்தை இந்த அளவிற்கு, அதாவது இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்களே, இவர்களுடைய புத்திசாலித்தனம் இன்னும் அதிகரிக்கும் பட்சத்தில், அது இன்னும் உணர்வோடு கலக்கும் பட்சத்தில் இவர்கள் இன்னும் எவ்வளவு செய்வார்கள் அப்படின்னு தான் நாம் இந்த இடத்துல யோசிக்கணும். ஆகையினாலே தியாகத்தை வந்து அறிவோட்டத்தோடு தான் செய்வேன் என்றால் செய்யவே முடியாது. அறிவு வேண்டும், அறிவில்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அறிவது அறிவு. அதற்காக உணர்வு பூர்வமான சில செயல்பாடுகளை தாழ்வாக சிந்திப்பது, குறிப்பாக இது போல் தியாக செயல்பாடுகள் இருக்கிறதே, இவைகளை வந்து தாழ்வாக நினைப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது தவறு. எல்லாவற்றையும் உணர்ச்சி பார்வை பார்த்தால், எல்லாவற்றையும் அறிவு பார்வை பார்த்தால், இந்த உலகத்தில் உணர்வு பூர்வமாக செயல்படுவது என்பதே முட்டாள்தனமானது என்பது போல் ஆகிவிடும். இந்த ராஜாக்கள் செய்த இந்த தியாகத்தின் மூலமாக அவர்கள் நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? நாம் இந்த அளவிற்கு, இவர்கள் அளவிற்கு தியாகம் செய்யாவிட்டாலும், இவர்கள் செய்ததில் நூற்றில் ஒரு பங்கு தியாகம் செய்கின்றவர்களாக நம் வாழ்க்கையில் வாழ்ந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக, பிறருக்கு பயன்படுகின்ற வாழ்க்கையாக, நல்ல விதமான வாழ்க்கையாக இருக்கும். பிறருக்கு பயன் தருகின்ற விதத்தில் வாழ்வதுதான் வாழ்க்கை. தனக்காக வாழுகின்ற வாழ்வு என்பது வாழ்வே அல்ல, அது கடன் என்று ரொம்ப அழுத்தமா ஆணித்தரமாக பெரியவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். என்ன அற்புதமான கருத்து. தொடர்ந்து குருவே காம கோடி குருவே.